பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் இன்னொரு ஆவியை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்படி சொல்லிட்டு இன்னும் பல ஆவிகளாக இருக்க அப்பப்போ உங்களுக்கே வெளிப்படும். இதில் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. கோடு ஓட்டு கொடுத்தா பல காரியம் தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னொரு ஆவியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு ஆதாரமாக இரண்டு நாளாகமம் 18:21 நான் எப்போதும் போல சொல்லுவேன். உங்கள் வேதாகமம் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து தேடி எடுத்து கையில் வச்சு 2 Chronicles 18:21 18:21 எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அப்படி எடுக்கிற வரைக்கும், எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? பாடி துதி மனமே பரனை கொண்டாடி, துதி தினமே பரனை கொண்டாடி, துதி தினமே நீடித்த காலம் தாங்க பரநம்மை, நீடித்த காலம் தாங்க பரநம்மை, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி, துதி தினமே பரனை கொண்டாடி, துதி தினமே சொந்த ஜனமான யூதரை தள்ளி, சொந்த ஜனமான யூதரை தள்ளி, தொலையில் கிடந்த தொலையில் கிடந்த புற ஜாதியாமியம் மந்தையில் சேர்த்து அப்பறம் தம்மோடு, மந்தையில் சேர்த்து அப்பறம் தம்மோடு, மைந்தர்கள் ஆகின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி, எத்தனை தீர்க்க அநேகரம் போத்தல, எத்தனை தீர்க்க அநேகரம் போத்தல, எத்தனை போதங்க வைரத்த சாட்சி, எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, எத்தனை ஆய்வை வைத்த பாடி துதி மனமே பரனை கொண்டாடி, துதி தினமே பரனை கொண்டாடி, துதி தினமே. எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசிக்கலாமா? 2 Chronicles 18:21 அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும், நான் போய் எல்லாருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. எனக்கு அன்பானுடைய பொய்யின் ஆவி இது அநேகருக்குள்ள இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் பழமொழி சொல்லுவோம், 1000 பொய்யை சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணிருப்போம். ஒரு பொய் சொன்னாலே ஏகப்பட்ட சிக்கல். அன்னைக்கு சொன்னீங்களே என்னாச்சு, ஏதோ சொன்னேன் அப்படி சொல்ல முடியாது. பொய்ங்கிறது என்றைக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. நீதிமொழிகள் 21:6 வாசிக்கிறோம், பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன் தன் சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்கும் என்று சாலமோன் ஞானி சொல்லி வைத்தான். வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாண கற்பனையும் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்றது மட்டுமில்ல பொய் சாட்சி கூட சொல்லக்கூடாது. ஆனால் இந்த பொய்யின் ஆவி என்பது
யாருக்குரியது? சாத்தானுக்குரியது. ஏன்னா அவன் பொய்களின் பிதா, பொய்க்கு அவன் தான் தலையானாள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே போய் சொன்னான், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நான் 4 அதிகாரத்திலே 40 நாள் அவர் உபவாசித்திருந்த பின்பு வனாந்தரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்ட போது அப்போ சோதித்தவனும் அவன் தான். ஏன்னா அவன் ஒரு காரியத்தை கேட்டான், அவரை உயர்ந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டி தாள குதியும்னா. அதுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் ஐஸ்வர்யத்தெல்லாம் காமிச்சு இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன சாஷ்டாங்கமாக பணிஞ்சு கொண்டா இவைகளெல்லாம் உமக்கு கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தவருக்கே ஒரு பீலா விட்டவன் யாரு? நம்மாள். ஏன்னா அந்த சாத்தானுடைய தந்திரத்தினாவே அந்த பொய். ஏன்னா அவன் பொய்க்கு பிதா. ஏன்னா அவனுடைய வேலையை எப்படி அழிக்கிறது, எப்படி அழிக்கிறது? இங்கே பார்க்கிறோம், யோசபாத் ராஜா ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போக வேண்டும். 2 நாளாகமத்தில் 18 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அதை தெரிந்து கொண்டா தான் உங்களுக்கு இது விளங்கும். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்க ஆகாபிடத்துக்கு போனான். சரி, அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளையும் அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு, உடனே இவன் சொன்னான், நீர் அப்பொழுது அவன் நான் தான் நீர். அதுல என்ன வர்றீரான், நீ நான் ஒண்ணுதானையா அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பதான் கொஞ்சம் புத்தி வந்துச்சு. நம்மளா தீர்மானம் எடுத்துக்கூடாது, யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர் இடத்துல என்ன விசாரிச்சு அறியணும்னா, அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொன்னான், நீ போலாம். ஒருத்தர் சிதைக்கியான்னு ஒருத்தர் இருந்தான், அவன் இரும்பு கொம்பெல்லாம் செஞ்சு அநேகரை முட்டி தள்ளி அப்படியே இந்த வாருங்க நடக்க போகுது அப்படி தீர்க்க தரிசனமே சொல்லிவிட்டான். ஆனால் அங்கே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படி என்ன செய்யலாம், போகலாமா, அதை பிடிக்க முடியுமாங்கும்போது ஒவ்வொருத்தரும் சொன்னான். ஆனால் அவன் சொன்னால் இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு அப்போ வேற ஆள் இருக்காளா, மிகாயான்னு ஒருத்தன் வந்து சொன்னான். இப்படி பல பேரை குறித்து நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம், எல்லாத்தையும் சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ 20 வசனத்தில் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஒரு ஆவி இவங்க அவட்ட கேட்போம், இவட்ட கேட்போம், அப்படி கேட்போம், இப்படி கேட்குமா, ஒரு ஆவி புறப்பட்டுச்சு. அந்த ஆவிக்கு பேர் என்னது? பொய்யின் ஆவி. அந்த ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் கேட்டார். என்னது, எப்படி போதனை செய்வே, என்ன செய்வே அப்படின்னு கேட்டதுக்கு, அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். சில நேரம் அதனாலதான் பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்லிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் எழுதியிருக்கார், கள்ள தீர்க்கதரிசிகளும் கடைசி காலத்தில் இருப்பாங்க. ஏன்னா அந்த பொய் இருக்க ஏகப்பட்ட சிக்கலை கொண்டு வந்துடும். பொய் சொல்றது எதுக்கு சொல்லணுமோ சொல்லக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா எடுத்தக்கெல்லாம் பொய் சொல்லுவான். வேதத்தில் பாருங்க, ஏன்னா ரொம்ப காரியத்தை உங்களுக்கு காமிக்க முடியாது, ஏன்னா இந்த ஆவியை குறித்து பல காரியம் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த பொய்யின் ஆவிக்கு ஒரு சின்ன உதாரணத்தை காமிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசிக்கு சொன்னார், நீ போய் யெரொபெயாம் பலியிடுற இடத்துல போய் நீ ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லணும். அங்கே சொல்லிட்டு அங்கே இருக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, நீ போன வழியில் கூட திரும்பி வரக்கூடாது, அப்படியே போய் சொல்லிட்டு வான்னு சொல்லி தீர்க்கதரிசியிட சொன்னார். அப்போ அந்த தீர்க்கதரிசி வந்தான். அங்கே வரும்போது ராஜாவாகிய யெரொபெயாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், பலிபீடத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கான். வாசிங்க, 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து
இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன், அந்த தீர்க்கதரிசி ஒருவன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே, யாருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளம் செய்யும் சொன்னான். என்ன சொன்னான்? இந்த பலிபீடம், இந்த பலிபீடம் வெடித்து வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போ, கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டு யெரொபெயாம் என்ன செய்ய, அவனை புடிங்கன்னு இப்படி கையை தான் தூக்குனான். நல்லா கவனிங்க, தூக்குன கையை என்ன செய்ய முடியல, இறக்க முடியல. ஏன்னா அது வரைக்கும் அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையில நின்னா அந்த வல்லமை நின்றுச்சு. அவனுக்கு ரொம்ப அவன் கையை தான் தூக்குனான், அந்த தூக்குன கை இறக்க முடியல, அப்படியே நின்று போச்சு. நீ தெரிந்து கொள்ள வேண்டும், கத்தருக்குள்ள உண்மையா இருந்தா உனக்கு விரோதம் ஒருத்த கையை தூக்குனா கூட இறக்க முடியாது. உதாரணம், ஒரு சமயத்தில் நாங்கள் முன்னாடி காலையில் 4:50 மும்பை திருப்பதி எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலேருந்து புறப்படும். இதில் ஒரு சமயத்தில் மதுரைக்கு நாங்கள் அவசரமாக புறப்பட்டு போனோம். அப்படி போகும்போது காலையில் போய் இறங்கினோம். அங்கே இறங்கும்போது ஹேண்டிகேப்ட் கோச் இருந்தது, அதில் தான் ஏறி போனோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் இடம் கிடைக்கும், மற்றதெல்லாம் ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி அதில் ஏறி போனோன்னா அங்கே ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு எங்களுக்கு முதல்ல தெரியாது, வேகமாக வந்தார், இறங்க இறங்கு, ஓசி பாசி இதில் பைய இறங்கிட்டு அப்படின்னார். எங்கூட வந்து ஒருத்தர் சொன்னார், ஐயா கண்ணு தெரியாதவங்க, ரொம்ப பேசாத ஓசியில் வர்றதுக்கு அப்படின்னார். இவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு, ஐயா நாங்கள் தான் ஓசியில் வர மாக்கோம், நீங்கள் இந்த ரயில்வே எத்தனை நாள் ஓசியில் ஒன்றில் யார் கண்டா, உன் குடும்பம் ஓசியில் வச்சோட்டார். உடனே அவர் கோபம் வந்து இவர் அடிக்கிற கையை தூக்குனார், இறக்கவே முடியலை. நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், அங்கே பக்கத்தில் சொல்கிறாரு, போங்க ஐயா போங்க போங்க. என்னங்க இருக்கிறோம், அவர் தூக்குற கையை இறக்க முடியாமல் பெரும்பாடு விடுறாரு. ஏன் சொல்கிறேன், உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன செய்யாது, உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது, ரோதமாய் எழும்பும் ஆயுதம் பாய்க்காது பாய்க்காது. ஆண்டவர் உண்மையா அதை சொன்னதை சொன்னா தீர்க்கதரிசிக்கு நிச்சயமா அவ்வளவு வல்லமை உண்டு. அவன் பேசின வார்த்தைக்கு எதிர்த்தா இப்படி கையை தூக்குனான், தூக்கின கையை மடக்க முடியல. உடனே என்ன செஞ்சான், அவனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணான். வாசிங்க, அந்த தீர்க்க அந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போயிட்டு அந்த பலிபீடத்துக்கிட்ட நிக்கிற எரோபியாம் என்ன செய்தான், பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரோபியாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று, அவனை பிடிங்கடா அப்படின்னா, கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினா நீட்டினா, அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை அப்படியே நீட்டிய நின்று போச்சு, தன்னிடமாய் முடக்க கூடாதபடிக்கு மறத்து போயிடுச்சு, மறத்து போச்சு. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையார் குறித்திருந்த அடையாளத்தின்படி பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று, கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா, அப்பொழுது ராஜாவாகிய யெரொபெயாம் மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி, என் கை முன்னாடி மாதிரி இருக்கணும்பா, இப்படி நின்ற கூட நான் எங்கேயும் போக முடியாது வர முடியாது, தயவு செய்து முன் மாதிரி இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணு. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி பழையபடி திரும்பி இறங்கிற்று. ஆண்டவர்ட்ட கேட்டா நிச்சயமா கொடுப்பார், ஆனா வருந்தி கேட்கணும். அப்பொழுது ராஜா அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு. இவனுக்கு என்ன யோசனை, என் கையை பிடிச்சா திருப்பி என்ன, அவ சரி ஒன்னா உன்ன பயம் வந்துருச்சு, என் வீட்டுக்கு வந்து இழைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன், உனக்கு வெகுமானம் தருவேன்னா
தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, தீர்க்கதரிசி யெரொபெயாமாகிய ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் இவன்ட சொல்ல சொன்னாரா? ஆனா சொல்ல சொல்ல நீ இப்படின்னு சொன்னாரு, ஆனா இவன் சொல்லக்கூடாது சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் திரும்பினான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, அதே ஊருக்குள்ள இன்னொரு வயசான தீர்க்கதரிசி இருந்தார், பெத்தேலிலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா அவனுடைய குமாரர்னா பிள்ளைகள்ல ஒருத்தன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அங்க போய் இன்னைக்கு ராஜா இப்படி பலியிட வந்தாரு, அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, கடைசியில் ராஜா அவருக்கு நேரம் கையை நீட்டினாரு, ஐயோ மடக்கவே முடியல, திருப்பி ஜெபம் பண்ணாரு. அந்த தீர்க்கதரிசி வாயா வீட்டுக்குன்னா அவன் வரமாட்டேன், கத்தரை ஒன்று சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்கவும் கூடாது, வந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் போய்கிட்டு இருக்கான்ட்டார். அந்த சின்ன பையன் போய் சொல்லிவிட்டான். வாசிங்க, அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தான். அப்பொழுது அவர்கள் தகப்பன் எந்த வழியாய் போனான் என்று கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியா அவன் தன் குமாரனுடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின்பு அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா அப்படின்னு கேட்டான். அவன் நான் தான் என்றான். சரி, அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், அப்பம் புசிக்கவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்ன பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் வர்ற வழியில சிங்க அவனை அடிச்சு செத்து போயிட்டான். இன்னைக்கு சொல்றேன், பொய்யின் ஆவி. ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் நீங்கள் எலிசாவுடைய வேலைக்காரனிடத்துலையும் இந்த பொய்யின் ஆவியை பார்க்கலாம். கேயாசி, எலிசா கேட்கிறார், கேயாசியே நீ எங்கிருந்து வருகிறாய்? இவன் சொல்லியிருக்கலாம்ல, நாமான பின்னாடி போயிட்டு வரேன்னு இருக்கலாம்ல. இவன் அப்படி சொல்லலை, உமது அடியான் எங்கேயும் போகவில்லை. அந்த பகுதியை திருப்பிக்கங்க. 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நாகமான் கொண்டு வந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு ஓடின கேயாசி வரும்போது நல்லா வாங்கிட்டு வந்து வாங்கி மேட்டுக்கு மேலே வச்சுட்டு நல்ல புள்ள மாதிரி உள்ளே போனான். யார்கிட்ட? தீர்க்கதரிசிட்ட. அப்போ தீர்க்கதரிசி கேட்குறார், கேயாசியே நீ எங்கேருந்து வர, எங்கே போயிருந்த? அவன் சொன்ன, எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். நாகமான் குதிக்கும் போது ஏன் இதே உன் கூட இல்லையா? அவன் கொண்டு வந்த விட்டு இந்த காலத்தில் பொருளையும் காணிக்க வாங்குற காலமா? அப்படி வாங்கிட்டு வந்துட்டு நீ பொய் வேற சொல்றியா? வரும்போது எப்படி வந்த? நல்ல மனுஷனா வந்த. இப்ப எப்படி போக போற? நாகமான் அவன் என்னத்தை விட்டு போனா? பொருளை தான் விட்டுட்டு போனான். ஆனா குஷ்டரோகம் போயிடுச்சு. ஏன்னா வரும்போது குஷ்டரோகத்தை வந்தா, போகும்போது எப்படி போனா? சுகமாகி போனான். இப்ப நீ வரும்போது நல்லா வந்த, வியாதியோட போற. அவனை விட்டு போன குஷ்டரோகம் ஒன்ன மாத்திரம் இல்லை, உன் சந்ததியையும் பிடிக்க கடவுதுன்னா அவன் வெளியே போனான். என கண்பானுள்ள இந்த பொய்யின் ஆவி மனிதனுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. இன்றைக்கு அப்பா அம்மாட்ட பொய் சொல்லிடலாம், ஏமாத்திடலாம், மனைவி புருஷன் பொய் சொல்லலாம், ஊழியக்காரன் கூட பொய் சொல்லலாம். ஆனா கர்த்தர் காண்கிற தேவன். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுறோம்ல, நான் உன்னை காண்கிற தேவன்.
நான் உன்னை விட்டு விலகுவலை, நான் உன்னை என்றும் கைவிடுவேன். நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் வண்ணி போல் உன்னை காப்பே, கண்ணின் வண்ணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடும் இல்லை. ஏன் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை கூட வந்து என்ன சொன்னாங்க, யோசேப்பை கொன்று கொள்வான்னு சொல்லி அவனுடைய குழியில் தூக்கி போட்டு வித்துப்பிட்டு அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆதியாகமம் 37:33-34 வாசிங்க. ஏன்னா யோசேப்பு யாக்கோபு அதை கண்டு எதை கண்டு அங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அவருடைய சட்டை எடுத்து ஆட்டு ரத்தத்தை நினச்சி கொண்டு வந்து காட்டுறாங்க, இது உம்முடைய குமாரனுடைய அங்கேயோ பாரும், வழியில் கடந்துச்சு, இதை கண்டுபிடிச்சோம். எவ்வளோ பெரிய பொய், இவங்களே கொண்டு விட்டு தகப்பண்ண வச்சுறாங்க, இது பாரும். அப்பொழுது யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டு கட்டிக்கொண்டு அங்கேதானே தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். எல்லா பேரும் திருட்டு போயிரு, பொய் சொல்றதுல ஒண்ணு சேர்ந்துக்குருவாங்க. எல்லாரும் வந்து நின்றார்கள், ஒருத்தன் கூட சொல்ல இல்லை. அப்பா சும்மா சொல்கிறாங்கன்னு எவனா சொன்னானா, இவ்வளோ கோத்திரத்தின் பிதாக்கள் எல்லோரும் வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். அவன் துக்கம் உண்மை, ஆனால் இவங்க சொன்னது பொய். ஏன்னா இவங்களே சொன்னாங்க, போய் சொல்லுவோம் ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், எப்படி அவன் தரிசனம் நிறைவேறும் பார்ப்போம். பொய் போய் அப்பன்ட்டே பொய் சொல்கிற பிள்ளைகள் இருக்கு. ஆனால் அந்த பொய்யின் ஆவி நமக்குள்ளே இருக்கலாமா? எனக்கு அன்பான பிள்ளைய, இந்த பொய்யின் ஆவி நமக்குள்ளே வரக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் என்ன செய்யணும், சொல்லத்தான் வேணும். என்ன இந்த பொய்யின் ஆவி, இன்னொரு ஆவியும் உங்களுக்கு சொல்கிறேன், நேரம் இல்லை, சுருக்கமாக அதை மட்டும் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:10 பாருங்கள், இன்னொரு ஆவி அங்கே பலவீனப்படுத்துகிற ஆவி. ஏன்னா ஒரு பெண்ணை 18 வருஷமாக கட்டி வச்சிருந்துச்சு, கூனியாய் கட்டி வச்சிருந்துச்சு. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்கும். இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பலவீனம் விடணும்னு விரும்புவான், ஆனால் அவனால் முடியாது, அதுக்கு பலவீனப்பட்டிருப்பான். ஐயோ இதில் நான் நிற்க முடியாது, பலவீனப்படுத்துகிற ஆவியிலேருந்து கத்தர் விடுவிக்கணும், அதை நம்ம கீழ்ப்படுத்த பார்க்கணும். பலவீனப்படுத்துகிற ஆவி. இன்னொரு ஆவி 1 Corinthians 2:12 பார்க்குறோம், அது ஒரு ஆவி. என்ன ஆவி தெரியுமா? 1 Corinthians 2:12 பாருங்கள், மிக அழகாக சில காரியங்களை உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிற நேரம் இல்லை, ஏன்னா பல ஆவிகளை குறித்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் குறித்து நீங்கள் தான் தியானிச்சுக்கணும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவி, ஏன்னா 1 Corinthians 2:12 மிக அழகாக சொல்லியிருக்கிறார், மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். அதனால தான் யோவானுக்கு எழுதும்போது சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற வேண்டாம். 1 Corinthians 2:13 வாசிங்க பாப்போம், ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பாருங்க. பிதாக்களே பிள்ளைகளே அப்படின்னு எழுதிக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்கள் என்று
தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது, நான் உங்களுக்கும் எழுதுகிறேன். நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அதனால இந்த உலகத்தின் ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா உலகத்திலிருந்து வரக்கூடியது எனது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இத்தனை ஆவிகள் இருக்கு. இத்தனை ஆவிகளையும் நீ கீழ்ப்படுத்தினா, அன்றைக்கு ஏழு பிசாசுகளை துரத்தின மகதலே நான் மரியாளுக்கு கொடுத்த அதே தரிசனத்தை உனக்கும் எனக்கும் தருவார். ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்கிறோமே, அவர் எப்போ வருவார்? நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஐயா, இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டால் அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னாரே, இன்னைக்கு இருப்பார். ஏன் அவர் நம்மகிட்ட இருக்கிறதில்ல தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற சில ஆவிகள் அதை கீழ்ப்படுத்தணும். தொலைக்காட்சியில் பார்க்கிறார் என் அன்பு மக்களே, இந்த ஆவிகளெல்லாம் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதா ஆராய்ஞ்சு பாருங்க. பார்க்கிறதோடு நிற்காம ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த நிகழ்ச்சி வருவதற்கு நானும் ஏதாவது உதவி செய்யவா? கத்தர் ஏவனா செய்யலாம், இல்லாட்டி வேண்டாம். 30 நாள் வரணும். ஒரு நாளைக்கு ஜஸ்ட்டு 4000 ரெக்கார்டிங் இல்லாமல் மற்ற காரியமெல்லாம் இருக்குது. ஆண்டவர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அதே போல் இந்த சபை, பார்வையற்ற மக்கள் சபை, இந்த நெருக்கடியான காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு கத்தர் உங்களை ஏவினால் இதற்கென்று தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆலயத்தின் மராமத்து பணிகளுக்காக மாதாந்திர கூட்டங்கள் இப்பெல்லாம் இருக்குது, ஆனால் திரும்பி வரதாஞ்சு நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இந்த லாக்டவுன்லாம் இருக்குது, மற்ற நேரம்லாம் உண்டு. நீங்களும் அதற்கென்று உதவலாம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் இல்லை, விசன்னமாக இல்லை. உங்கள் ஜெபக்காரி எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஒருவேளை தொடர்பு எப்படி கொள்ளான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் பாருங்கள், ஜிபே ஃபோன்பே எல்லாம் இருக்கும். எங்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அது மட்டுமில்ல, உங்கள் ஜெபக்காரியை எப்போ எதற்காக இருந்தாலும் சரி, எப்பழைத்தாலும் ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இந்த 2 வாரங்களாய் நாங்கள் கற்று வருகிறோம். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா? அப்படி கீழ்ப்படிஞ்சா ஐயா, உங்களுடைய தரிசனத்தை பார்க்க முடியும். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு அசுத்தாவியை துரத்துகிற வல்லமா வந்தவொடனே நாங்கள் பெருமைப்பட்ட முடியாது. இன்னும் எங்களுக்குள்ளிருந்து அநேக ஆவிகள் ஐயா மாற வேண்டும், உம்மை போல் மாற வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும். அந்த அனுபவம் எங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற, பல நாட்களாய் விசாரித்து வருகிற எல்லா மக்களையும் உடைய கரத்தில் தருகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி, பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல், பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின்
பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் நாகமலை புதுக்கோட்டை மதுரை 625019 தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.